ஸ்ரீ ஜோதிடபீட நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட இன்றைக்கி ஸ்ரீ ஜோதிடபீடத்தினுடைய நிறுவனர் கோவை விஜய் பண்டிட் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், இப்போ வந்து திருமண தடைக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சார். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனதுக்கு பிறகு வந்து மனமுறிவு ஆகிற மாதிரி இருக்குல்ல, மனமுறிவு ஆயிடுச்சு, அந்த வழியிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் அந்த வழியிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் என்ன தீர்வு, என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். அதுக்கான பரிகாரங்கள் சொல்லுங்களேன் சார். ஒரு பொண்ணு வந்து யூஎஸ்ல இருக்காங்க. உங்களோட ஒரு ரெண்டு வயசு மூத்ததாக இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. குரல் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி இருக்கும் குரல். இப்போ சமீபத்தில் ஏற்கனவே பார்த்தாங்க, நல்ல பொண்ணு, பாவம், நான் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பொண்ணு. அவங்க வைசியர் செட்டியார் அவங்க, அந்த பொண்ணோட நேட்டிவ் பாலக்காடுன்னு நினைக்கிறேன். தமிழ் வைஷவ செட்டியார் தான். அவங்க வந்து யுஎஸ்ல இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரருக்காக போராடிட்டு இருக்கு. அந்த அவங்க வீட்டுக்காருக்கு வந்து கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பன்ஸ், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு இந்த கொரோனா நேரத்தில் கொரோனாவா கொரோனாவுக்கு பின்னாடி இதுக்காக ஊருக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே அந்த பொண்ணை சேர்க்கலை. உன்னால தான் என் மகனுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு இப்போ லண்டனில் உண்டு அந்த பையனை வச்சுக்கிட்டாங்க. இந்த பொண்ணு அவர் தான் எனக்கு வேணுங்குது. என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப நல்லவர் சார், என்னை டைவர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அவர் நான் கூட வந்து பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கலிகாலத்தில் இப்படி ஒரு பொண்ணு இருக்குமா? கேட்கும் பொழுதே உடம்பெல்லாம் சிலுக்குது சார். உண்மையிலேயே எனக்கு இன்னமும் அது அந்த பொண்ணோட வாய்ஸ் மட்டும் என் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு ஜாதகத்தில் தாய் இப்படி இருக்கே சாமி, இதை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் இல்லை சார், நான் செத்து வேணா போறேன்னு சொல்லுங்க சார், நான் செத்துடுறேன். இத்தனைக்கு லவ் மேரேஜ்லாம் கிடையாது, அரேஞ்சு மேரேஜ். இப்படியும் சில பாவிகள் இருக்கிறாங்க. பையன் கல்யாணம் பண்ணி பையனுக்கு மைண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? முதல்ல பார்க்கறதுக்கு உரிமை கட்டிய மனைவிக்கு தான் உண்டு. ஏற்கனவே பேக்ரவுண்ட் வசதி இருக்கு அவங்களுக்கு, அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பணம் பொருளாதாரம் சொத்துக்கள்லாம் இருக்கு. இந்த நீ வந்ததுனால தான் என் மகனுக்கு மெண்டல் ஆயிட்டான், நீ வந்ததுனால தான் மெண்டல் ஆயிட்டான், நீ வீட்டுக்குள்ளே நுழையாத, உன்னை கல்யாணம் முடிச்சனால்தான் அவனுக்கு பாதிப்பு. அந்த பையனுக்கு ஏற்கனவே மன அழுத்த நோய் இருந்திருக்கு. இந்த ஐடி செக்டரில் வேலை ப்ரெஷரில் அந்த பையனுக்கு கொஞ்சம் மைண்டு பாதிச்சிருச்சு. அந்த பையனுக்கு அந்த பொண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அழுகுது, எப்படியாவது சேர்த்து வைங்க என்னையே, என் வீட்டுக்காரை போய் பார்க்கணுமா ஐயா அப்படின்னு கெஞ்சுது. அப்புறம் நான் வணங்கக்கூடிய கேரளத்தில் இருக்கக்கூடிய தேவி, நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்யுங்கம்மா அப்படின்னு நான் சொல்லியாச்சு, பிரார்த்தனை பண்ணியாச்சு. நான் கும்பிடுற சாமி கடைசி பார்த்தா அந்த பிள்ளைக்கு குலதெய்வம். எப்படி பாருங்கள், எப்படி சாமி சொல்லுங்கள், எப்படி அமைஞ்சது சார்? அப்படி எனக்கே ஷாக்காகி போச்சு. இது உங்கள் குலதெய்வமான எங்கள் கோயிலில் இப்படி இல்லாம ஐயா இருக்குங்குது அந்த பிள்ளை. சாமி நீ போமா, நீ போய் வேண்டுமா, எங்கள் அம்மாட்ட போய் அழுமா, நான் உபாசனம் பண்ணக்கூடிய தேவி. அப்போ சொன்ன உடனே இவங்க போய் அந்த பொண்ணு போய் அங்கே போய் நல்லா வேண்டுறாங்க. தெரியாமல் தெரியாமல் பேசுவாராம் அவங்க வீட்டுக்காரர். அந்த பையனோட வீட்டுக்கு தெரியும், அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரியாது, அந்த வீட்டுக்காரர். அப்போ இந்த பொண்ணு வந்து திருப்பி இந்த கோயிலுக்கு போகிறது வரைக்கும் அவர் காண்டாக்ட்லேயே கிடையாது. இந்த அம்மாவை வேண்டிட்டு போனதுக்கு பிறகு அவராக கூப்பிட்டு பேசுகிறார். இப்போ 15-20 நாளாக கட் ஆகும். திருப்பி அந்த பொண்ணு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு திருப்பி பார்க்குறாங்க. சார் 20 நாளாக கட் ஆகிடுச்சு சார், என்னமோ காதலுக்கு பண்ண மாதிரி கட் ஆகி போச்சுக்கிறீங்க, எனக்கு அவர் வேணுங்க ஐயா, நல்லவருங்க ஐயா, என் வீட்டுக்காரருங்குது. எப்படி புள்ள பாருங்க, இன்னைக்கு கலியுகத்தில் என்ன, ஒரு ஒரு 2.5 வருஷம் வாழ்ந்துருக்கு அந்த புள்ள, இப்போ 3 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க. வேற வழியே இல்லைம்மா, உங்க சாதகம் இப்படி இருக்கு, இன்ன இடத்துக்கெல்லாம் போங்க, வேற அலகாபாத் போங்க. அலகாபாத்தில் போய் திருவேணி சங்கமத்தில் குளிங்க. நாக வாசுகி அந்த அம்பாவை போய் பாருங்க. பார்த்துட்டு வேணி மாதவர் கோவில் கும்பிட்டுட்டு அங்கேருந்து விந்தியாச்சால், விந்தியா சால், சால் சால்வைன்னு சொல்கிறோம்ல, அந்த விந்தியா சால், பிந்துவாசினி அது பகலாமுகியுடைய அம்சம், நாக்கு அறுக்கிற தேவி. அங்கே போய் வேண்டி அழுது புரண்டுருமா போமாண்ணாச்சு. அதுக்கு பிறகு நேராக அங்கேருந்து வாரணாசி,
வாரணாசி வந்து சில கோயில்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் காமாக்கியா தேவி கோயில் அங்கே போய் காசி பரிகாரம் மிகப்பெரிய நெட்வொர்க் பேசணும், ஒரு மணி நேரம் பேசணும் இந்த பொண்ணு கொடுத்த பரிகாரம். அதுக்கப்புறம் அங்கே காமாக்கியா தேவியை போய் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்கம்மா, எப்படியாவது அந்த காமாக்கியா தேவி உனக்கு வழிவகுப்பாள். அந்த பொண்ணுக்கு ஏழுங்கட்டு எட்டுங்கட்டு, அவருக்கு ஏழுங்கட்டு எட்டுங்கட்டு கிடக்கு. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இப்போ சொல்லியிருக்கு, இந்த மாதம் வேண்டாமா தை மாதம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பாக நடக்கும், உங்களுக்காக நான் வேண்டுறேம்மா, எங்கள் அம்மாட்ட நான் வேண்டேன் அப்படின்னு சொல்லி, கேரளாவில் நான் வணங்கக்கூடிய தேவி, என் உயிர் மூச்சு, இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா எத்தனை விபத்து, எவ்வளோ கஷ்டம், அவ்வளோ நெருக்கடி அனைத்தையும் நீ காத்து கொண்டு வந்தது எங்கள் அம்மா தான். அவள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா போம்மா, நான் எவ்வளோ சொல்லிட்டு இதை டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைங்கய்யா எனக்கு அவர் தாங்கய்யா வேணும். ஏம்மா அவர் ஜாதகமே செயல்படாத ஜாதகம், நல்லா கேட்டுக்கிறனு தாயி, இது வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம், தாம்பத்தியத்துக்கும் ஒரு தகுதி இல்லாத ஒரு ஜாதகம், எனக்கு அதெல்லாம் வேணாம் ஐயா, அவர் என் கூட இருந்தால் போதும். எப்படி பிள்ளைங்க இருக்காங்க பாருங்கள், ஒரு சின்ன வயசு பிள்ளை இப்படிலாம் கிரகம் இருக்குங்கும்போது அப்போ எப்படி அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சொல்லுங்கள். வீட்டுக்காரர் தொடப்பு கட்டை கொண்டு அடிக்கிற பொம்பளையெல்லாம் இருக்குது, ஒரு அம்மா இருக்குது கோயம்புத்தூரில், வீட்டுக்காரர் டைவர்ஸ் பண்ணிருச்சு, டைவர்ஸ் பண்ண வீட்டுக்காரரை முப்பட்டை எடுத்துகிட்டு போய் உதைக்குது இன்னமும், எங்கேயாவது ரோட்டில் பார்த்தா அந்த பொம்பளை வண்டியில் போயிட்டுருக்குற அம்மா வண்டியை நிறுத்தி அவர் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்ருக்காரு, அஞ்சு ரூபா டீ கடைன்னு கோயம்புத்தூர் இருக்குது, ஆவின் புத்து டீ கடை, டீ கடையில் இப்படி டீயை வாங்கி இப்படி குடிச்சிட்ருக்காரு, இந்த அம்மா அங்கிட்டருந்து வண்டியில் போகுது, டைவர்ஸ் ஆன மனைவி, இவர் ரெண்டாவது மேரேஜெலாம் பண்ணலை, இவர் வண்டியை நிறுத்தி இறங்கி வந்து ஒரே மீதி டிச்சுக்குள்ளே விழுந்தார், இருந்தாலும் பல்லுலாம் போய் மூஞ்செல்லாம் உடஞ்சி போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், ஐயோ பொம்பளை அடி வேண்டி இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போயா திருப்பி அடியாக்குறாங்க, எப்போ பார்த்தாலும் பொம்பளை அடிக்கிறா பொம்பளை அடிக்கிறீங்க வர்றேன்னு. அதை பார்க்கும்போது என்ன சொல்கிற, அப்போ கிரகம் பெருசுன்னு தானே தோணுது. கண்டிப்பாக 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 இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அந்த மாதிரி அது வேணா சாமின்ட்டேன், இல்லையா எனக்கு அவரு தான் வேணும், எனக்கு வேறு கல்யாணம்னா முடிக்கிற இன்ட்ரெஸ்டே கிடையாதுமா, அவருக்கு ஏற்கனவே சாதம் வீக்காக இருக்குது தாய், பரவாயில்லையா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவர் குழந்த மாதிரி எனக்குங்குது, இதுவே குழந்தையாக இருக்குது அவரை குழந்தைங்குது எப்படி பாருங்கள், சரி சாமி நீங்கள் உங்களுக்கு வேண்டுங்கிறீங்க சரி போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி விட்ருக்கு. இதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஜாதகம் வரிசையாக நாலு கல்யாணம் முடிச்சிட்டாரு, நாலும் தங்கலை, நாலும் தங்கலை, இதே பரிகார காமாக்கிய தேவியை போய் பார்த்து அங்கே போய் அவருக்கு அஸ்ஸாம் கவுகாத்தியில் சொல்லி அங்கே போய் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் பண்ணி இப்போ அஞ்சாவதாக கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்குது, எப்படி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம், ஏழு எட்டு பாதிக்கப்பட்டால் காமாக்கியா தேவி, காமாக்கியா தேவி அனுக்கிரகம் இல்லாமல் யாருக்கும் வந்து மன வாழ்க்கை தாம்பத்தியம் குழந்தை பேர் இல்லை, கரெக்டாக அதை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்படிலாம் பரிகாரம் சொல்லியிருக்கேன், அது நம்ம சும்மா ஈஸியாக இருந்தது தான் கோயில் சொன்னால் அது புரியாது, ரெண்டு கதையை சொன்னால் தான் புரியாது, மக்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய சுயஜாதகம் பொறுத்து அதில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா நன்றிப்பா நன்றி.